ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம்தமிழ் அருண்விஜய். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், எந்த ஒரு டெக் ரிலேட்டடான ஒரு வீடியோவும் கிடையாது, எந்த ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோவும் கிடையாது. என்னடா இந்த சேனல் வந்து சேல்ஸா, சேனல் வைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோக்குள்ளே இன்வால்வ் ஆகிருப்பீங்க. இந்த வீடியோக்குள்ள தெளிவான விளக்கங்களோட நான் கொடுத்துருப்பேன். யாருமே வீடியோ ஃபுல்லாக பார்க்காம வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்னத்துக்கு சேனல் சேல்ஸ் அப்படிங்கிறத நான் சொன்னங்கிறது புரியாமலேயே போயிடும். அப்படிங்கிறதுனால வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோர் தென் யூடியூபர்ஸ் பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. மோர் தென் இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்கும். நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க, நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000, 20,000, 50,000 அப்படி கூட சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய சேனலாகவும் வச்சு இருக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். மிகப்பெரிய யூடியூபர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாப் அண்ட் யூடியூபர்களாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி வராமலாம் அவங்க இருந்திருக்கவே முடியாது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஒரு யூடியூபருக்கும் கிடைக்கிற ஒன்று. பிகினர் யூடியூபர்ஸுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக. சரி ஓகே, நிறைய பேர் ஏன்ட்ட கேட்குறீங்க என்னோடய சேனலை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு நிறையவே கேட்குறீங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லாம் மோஸ்ட்லி வந்து கேட்குறாங்க, அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறையவே கேட்குறாங்க. நானுமே ஒரு காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தவன்தான். நான் எந்த ஒரு கமெண்ட் பாக்ஸ்லேயும் போய் கேட்டது கிடையாது. நான் வந்து ஒரு 2-3 யூடியூபர்ஸ்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபருக்குள்ளே இருக்கும்போது வந்து நான் கேட்டிருக்கேன். நான் 2-3 யூடியூபர்ஸ் கேட்டேன் பெருசாக, என்னும் மெயிலெலாம் பண்ணி கேட்டிருந்தேங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்குற மாதிரி தான் நானும் கேட்டிருக்கேன். ஏன்டா நீ கேட்ட, யாருமே ப்ரொமோட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். யாருமே பண்ணல, யாரும் ரெஸ்பான்ஸே பண்ணல. இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நிறைய சேனல்ஸை நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். ஏன் இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அது நான் உணர்ந்துட்டேன்னு கூட சொல்லலாம். அது ஏன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். என்னோடய சேனல்லாம் ப்ரொமோட் பண்ணுவீங்களா இல்லையா, இது எதனால் அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது எல்லாமே, எப்படி வந்து யூடியூப்பில் சீக்கிரமாக வளர்ச்சி அடைய முடியும், எந்த ஒரு கஷ்டமும் படாமல் கண்டென்ட் எடுக்கிறது கஷ்டப்படாமல் நாம் எப்படி சேனல் ரன் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூடியூப் டிப்ஸாக இது ஒரு வீடியோ இருக்கும். வாங்க வீடியோவில் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபைனலாக இப்போ வீடியோக்குள்ள வந்துட்டோம். நிறைய பேருக்கான ஒரு கேள்விகள், நிறைய பேர்த்திற்கான ஒரு பதில்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு யூடியூப் சீரீஸுங்கிறது நான் பெருசாக இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறதும் கிடையாது. இப்போதைக்கு ஒரு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்குறது, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து கேட்குறது, இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே தாங்க. என்னோட நான் ஒரு லைவ்லையும் போகும்போது இதை கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு பதில் வீடியோ பண்ணுறேன். எனக்கு போதிய டைம் இல்லாததுனால தான் இந்த மாதிரி வீடியோஸும் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஃப்யூச்சரில் வேணால் யூடியூப் டிப்ஸ் போகிறதுக்கு மேபி ட்ரை பண்ணுறேன் இன் ஃபியூச்சரில். ஏன்னா இப்போ இந்த 2 சேனல் ரன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஒரு ஆளை எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது போதிய சப்போர்ட்டும் இல்லை. ஸ்டார்டிங் பீரியடில் இப்போ வந்து நிறைய பேர் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். உங்களோட சப்ஸ்கிரைபரோ இல்லை உங்களோட வியூஸோ ரொம்ப ஸ்லோவாக போகலாம், அது நார்மல் தான், எல்லாத்துக்குமே நார்மல் தான். எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், நான் வந்து 2018 August 3rd அப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு அடுத்த நாளே இன்ட்ரோ போட்டேன், இன்ட்ரோ வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட் வீடியோ போட்டேன். என்னோடய வியூஸுங்கிறது 0 அப்படி தான் இருந்துச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு 0 தான் இருந்துச்சு. நான் யார் யாருக்கிட்ட நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் அப்போ கேட்டேன்னா யாருக்குமே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது யாருமே கிடையாது. 2018க்கு முன்னாடி நிறைய அடிகள் உதைகள் அப்படின்னு சொல்லலாம், நேச்சுரலாக அடிப்பட்டது கிடையாது. நிறைய மனதளவில் பாதிக்கப்பட்டேன், நிறைய மைண்ட் அளவில் நிறைய பாதிக்கப்பட்டேன். அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேனல் ஓப்பன் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை 6 பேர்த்துக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேனல் ஆரம்பித்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் போகலாம், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். நான் வந்து இது சொல்கிறதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. நான் சேனல் ஓப்பன் பண்ணப்போ பெருசாக வியூஸ் போகலை, பெருசாக சப்ஸ்கிரைபர் கமெண்ட் வரல. சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே யாருக்கோ ஒரு 1-2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேனல் ஓப்பன் பண்ணது காரணம் தான். அப்போ யூடியூப் இன்கம் அது இதுங்கிறது எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, இவ்வளோ ரூல்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது, யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் வந்து நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். ஆடியோ குவாலிட்டிலாம் மோசமாக இருக்கும், வீடியோ குவாலிட்டி மோசமாக தான் இருக்கும். நான் சேனல் ஓப்பன் பண்ணப்போ ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். அப்போ ஃபேஸ் காட்டிலாம் நான் வீடியோவும் போடுறது கிடையாது. சரி ஓகே, அப்படி இப்படி நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். 200 வீடியோ பக்கம் கொடுத்தேன். அப்பயும் எந்த அளவுக்கும் வந்து பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. 50 வியூ போகும், 100 வியூ போகும், இன்னும் 1-2 கூட போகும். அந்த மாதிரிலாம் நிறைய சர்வீஸ் 200 வீடியோ போடுறேன், என்னடா அது அப்படி இப்படி இப்படின்னு நிறையவே புலம்பிக்கிட்டும் இருந்தேன். நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து மெயிலும் பண்ண அப்போலாம், யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 200 வீடியோ போட்டுங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் அப்போ சரியாக அந்தளவுக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ்லாம் கொடுத்ததும் கிடையாது.
ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ நாலஞ்சு வீடியோ போடுவேன், அந்தாண்ட ஒரு மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு வீடியோ அப்படி போடுவேன், பத்து வீடியோ போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படி போயிட்டு இருந்துச்சிங்களா, அதுக்கப்புறம் என்னடா அது இப்படியே போயிட்டுருக்கு, சரி ஓகே மனம் உடையாமல் நிறைய பேருக்கு மெயில் பண்ணியிருந்தேன் என்னோட சேனலை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஒரு ரெண்டு மூணு சேனல் தான் மேக்ஸிமம், ஒரு அஞ்சு பேருக்கு மேலே நான் கேட்டிருக்கவே மாட்டேன், அஞ்சு பேரா அதுவே கம்மி தான். மூணு யூடியூபர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து மெயில் பண்ணியிருப்பேன், இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராமில் இது காண்டாக்ட் பண்ணியிருப்பேன். அதில் இப்போ ஒரு யூடியூபர் வந்து எனக்கு சரி அதெல்லாம் எனக்கு மட்டும் அந்த மாதிரி மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி இவங்கெல்லாம் யாரும் கண்டுக்கல, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் சொல்லி தரப்போகிறோம், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுவோங்க அப்படிங்கிறத நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். 201வது வீடியோவில் என்னோட முகத்தை காட்டி நான் ஒரு ஜியோ ஃபோன் ஹாட்ஸ்பாட் வீடியோ வந்து டிக்டாக் வீடியோ போட்டேங்க. அந்த ஒரு வீடியோ வந்து ரீச் கொடுத்தது, கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 7 லேக் வியூஸ் போயிருக்கேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 7 லேக்ஸ் வியூஸ் போயிருக்கு அந்த ஒரு வீடியோ வந்து. அதன் மூலியமாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்னா ஒரு 300-400 சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட் இருந்தாங்க. ஒரு வருஷத்துலேயே வந்து அந்த 200 வீடியோவில் ஒரு 300-400 சப்ஸ்கிரைபர்க்குள்ளே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிடச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஆஹா எனக்கு நம்மளுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. வியூஸை பொறுத்த வரைக்கும் நான் கவலையே பட்டது கிடையாது, எனக்குலாம் ஒரு 100 வியூஸ் அனுப்பிச்சினாவே அப்போலாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் பிகினர் ஸ்டேஜில். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 1000 பேர் வந்துட்டாங்கப்பா, இவங்களுக்காக நம்ம உழைக்கணும்ப்பா. அப்போ கூட எனக்கு காசு வரும் இது வரும் வந்து ஒரு வருஷம் கடந்ததுக்கப்புறம் கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வந்தது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. வியூஸ் பெருசாக ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலைங்க, இப்போ இருக்கிற மாதிரி தான். அப்போ தான் ஒரு 500, 600, 300, 200 இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் வியூஸை வந்து நான் விரும்பலை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த வீடியோ எண்டில் தெளிவாக சொல்கிறேன். ஒரு 42-30K சம்திங் வரும்போது என்னோடய சேனல் வந்து ஒரு மானிட்டேஷன் என்னபிள் ஆச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் பக்கம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அதில் நிறைய சிக்கல்கள்லாம் போச்சு, அதெல்லாம் என்னத்துக்கு அது தேவையில்லை அது ஒன்று. அதுக்கப்புறம் சேனல் ஆக்காச்சு, அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று சொல்கிறேன், நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டும்தாங்க வந்தேன், எந்த ஒரு சேனலும் என்னை ப்ரொமோட் பண்ண கிடையாது, எந்த ஒரு சேனலும் வந்து எனக்கு தூக்கிலாம் மேலேயும் விட கிடையாது. நானும் கேட்டிருக்கேன் ஒரு 2-3 பேர்த்தோட உங்களோட வீடியோஸ் மட்டுமே. நான் இப்போ வந்து சப்போஸ் என்னையே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே என்னை ப்ரொமோட் பண்ணுறீங்க, ப்ரொமோட் பண்ணி வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்கிறத ஒருத்தர் ரெண்டு பேர் என்னை ஃபாலோ பண்ணலாம். அந்த உங்களோட வீடியோ ஒரு 1000 பேர் பார்த்துருக்கலாம், அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் என்னை ஃபாலோ பண்ணலாம். அந்த 1000 பேர்த்துக்கு போய் ரீச் ஆன வீடியோ அந்த 1000 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, ஒரு 2 பேர் 3 பேர் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக உங்களை பிடிச்ச ஃபேன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 1000 பேரும் பண்ண மாட்டாங்க இல்லையா, அந்த பிடிச்சவங்களே உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் பார்ப்பாங்க, இல்லைனா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே உங்களோட வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில், நானே ஒரு வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறதுனால தான் என்னோட ஃபேனாகவும் என்னோட நண்பனாகவும் என்னோட சப்ஸ்கிரைபராகவும் நீங்கள் மாறி ரெகுலராக வீடியோ பார்க்குறதான காரணம். உங்களோட வீடியோ வந்து அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், அது மட்டும்தான் முக்கியமான ஒன்று. இதை நல்லா புரிஞ்சிக்காங்க, நான் ப்ரொமோட் பண்ணியோ இல்லை வேற ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணியோ இல்லை அடுத்த ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணியோ கண்டிப்பாக அங்கே வந்து யாருமே சேனல் மேலே கொண்டு போக முடியாது. உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். நீங்கள் 10 வீடியோ போட்டிருக்கலாம், 20 வீடியோ போட்டிருக்கலாம், 100 வீடியோ கூட போட்டிருக்கலாம், இப்படி நிறையவே இருக்கும். உங்களோட கண்டினியூஸாக நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கூட தான் வந்து என்னடா வியூஸ் போக முடியாது அதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த வந்து இதெல்லாமே அதுக்கப்புறம் 100 வீடியோங்கிறது 200 வீடியோ மாறினது, 200 வீடியோங்கிறது 500 வீடியோவும் மாறினது. என்னோட ஒரு ஒரு வீடியோவும் ஒரு ஒரு 100 வீடியோவுக்கும் 10,000 சப்ஸ்கிரைபருங்கிறது என்னோடய டார்கெட்டு இப்போ வரைக்குமே, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனாலுமே அந்த வீடியோ அவளுக்கு கொடுத்தாலுமே வந்து அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வரல. ஏன்னா எனது சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக வரமாட்டாங்க. இதே போல் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் என்ன கண்டென்ட் போடுறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டென்ட்டுங்கிறது இங்கே அவசியமே கிடையாது. நீங்கள் கண்டென்ட்டை தேடி கண்டுபிடிச்சி போடுறத விட உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை போட்டிங்கன்னா மட்டும்தான் யூடியூப் சேனல் ரெகுலராக வந்து வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் செலுத்தி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் போடுவீங்க, இல்லைனா ஒரு 10 நாள் போடுவீங்க, இல்லைனா ஒரு 15 நாள் போடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த சேனலை கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை போடுங்க. நான் ஒரு மெக்கானிக்ப்பா, மெக்கானிக் ரிலேட்டடாக வந்து நான் வீடியோ போடுவேன்னா ஓகே. நான் வந்து இப்போ
நான் ஒரு மெக்கானிக் சரி நான் டாக்டர் ரிலேட்டடா வீடியோ போடுறதா அப்படின்னு நிறைய இடத்துல வந்து சர்ச் பண்ணிட்டு டாக்டர் ரிலேட்டடா வீடியோ போட முடியுமா? முடியாது. இல்ல, நீங்க ஒரு மெக்கானிக்னா அந்த மெக்கானிக் ரிலேட்டடா தான் நீங்க வீடியோ போட முடியும். உங்க டாக்டர் லெவலுக்கு வீடியோ போட முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க வீடியோவாக கொடுங்க, கண்டிப்பா அதுக்கான சப்போர்ட்டர்ஸ், அதுக்கான ஃபாலோவர்ஸ், அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைப்பாங்க. தெரியாத விஷயத்துல இன்வால்வ் ஆனீங்கன்னா 10 நாள் கூட சேனல் ரன் ஆகாது. இதுதான் 100% நடக்கும். தெரியாத விஷயங்களை கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கலாம், ரெகுலரா கத்துக்கலாம். நீங்க வெட்டியா இருக்கீங்க, அதுக்கு மட்டுமே தான் நான் வந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்துறேன் அப்படிங்கிறீங்க. தெரியாத விஷயத்த கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேனல் ஓபன் பண்ணுங்க. ஒரு 100 வீடியோ மேக் பண்ணுங்க. தெரியாத விஷயத்துல ஒரு 100 வீடியோ மேக் பண்ணுங்க, கான்சன்ட்ரேஷன் செலுத்துங்க. அந்த 100 வீடியோ மேக் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க அதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டீங்க, அதில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா ரெகுலராக அந்த 100 வீடியோவும் ஒரு ஒரு நாளும் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸும் மேக் பண்ணிட்டே இருங்க. ஒரு பிகினர் சேனலும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு 100 வீடியோவும் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க, பக்காவாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட சேனலோட வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 100 வீடியோ மேக் பண்ணி போடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட சேனல் வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம். ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வீடியோ ரீச் ஆகும், ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 950 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். நான் வந்து கொடுத்த வீடியோஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 800 வீடியோஸ் இருக்கும். லைவ் பண்ணது மட்டுமே கிட்டத்தட்ட வந்து நான் 200 லைவ்ஸ் பண்ணியிருப்பேன். மேலேயே இருக்கும், கணக்கு இல்லை. நான் ஒரு அப்ராக்சிமெண்டாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோஸ் பக்கம் இப்போ கொடுத்துருப்பேன். நான் மட்டும் 1000 வீடியோஸ் கொடுத்து 1 லாக் சப்ஸ்கிரைபர் கூட கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஆமாங்க, அதுவும் ஒரு காரணம். இது சர்வீஸ் மோர் தென் இம்பார்ட்டண்டான வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது. இதை புரிஞ்சுக்கங்க. ஒரு கேட்டகரி சேனலும் இருக்கும். என்டர்டைன்மெண்ட் எப்பயுமே வந்து வியூஸ் அதிகமாக போகும். சப்ஸ்கிரைப் கவுண்ட் முன்ன பின்ன போனாலும் ஆனால் வியூஸ் போகும், இன்கம் அதிகமாக வரும். பட் நம்மளோட சேனல்ஸ் வந்து வியூஸ் கம்மியாக தான் போகும், பட் சப்ஸ்கிரைப் கவுண்ட்டும் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் ரெக்கமெண்ட் ஆகாது. அதுமாதிரி இன்கம் சோர்ஸும் ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி நிறைய இருக்கும். டெக் ரிலேட்டடாக நிறையவே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சர்வீஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் நான் வந்து என்னடா பெருசாக ஒன்றும் வரமாட்டேங்குது, ஏன்டா அப்படி தான் இருந்தாலும் சேனல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட சேனல் டெட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு வீடியோவை நான் பண்ணுறேன். ஏன்டா கமெண்ட் ரிப்ளைக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுவியா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதெல்லாம் கொடுத்தா தான் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும், அதையும் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, யாரையும் நம்பி நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் கேட்காதீங்க, யாரையும் நம்பி காசு செலவு பண்ணாதீங்க. காசு கொடுத்தாலும் நிறைய சேனல்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அப்படி பண்ணவே பண்ணவேனா கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், உங்களோட வீடியோ வந்து அடுத்தவங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபாலோவர்ஸ் ரெகுலராக இருப்பாங்க, இல்லைனா இருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு சேனலும் என்னை ப்ரொமோட் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு சேனல் நான் போய் கேட்டது கிடையாது, ஒரு சேனல் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. எனக்கு ஒரு மொபைல் ரிலேட்டடாக சர்வீஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணித்தாங்க. அந்த சேனல் வந்து அந்த சேனலோட பேர் சொல்லி நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை. அவங்க அப்பயே 1 லாக் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. நான் ஒரு 40K 50K சம்திங்கோ இருந்தேன். அப்போ கேட்டாங்க, என்ன சர்வீஸ் என்னோட வீடியோஸ் பிடிச்சி அவர் கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுங்க, என்னோட சேனலில் போடலாம், அதனால் உங்களோட சேனலுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டார். சரி, அவர் கேட்டார், எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, அவர் கேட்டாரே, கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் மேலே வச்சிருக்காரு, அவரோட கேட்டதுக்காக அவருக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்தேன். நானாகவும் போய் கேட்கல. எனக்கு என்னோட சேனலில் இது வரைக்கும் நண்பர்கள்னு யாருமே சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதையும் சப்ஸ்கிரைப் பண்ணல, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் உள்ளூரில் நான் ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் கிடக்கிற வரைக்கும் உள்ளூரில் நான் சேனல் வச்சுருக்கிறது யாருக்கும் தெரியாது. இதுதான் 100% உண்மை. என்னோட நண்பர்கள், நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட கிளாஸ்மேட்ஸ் யாருக்குமே தெரியாது என்னோட 50,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும். இந்த ஒரு சேனலை வந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, யாருக்குமே வெளியே லீக் ஆகாத அளவுக்கு வச்சு அந்த மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு பெருசாக யார்கிட்டையும் போய் கேட்கவோ கெஞ்சவோ எனக்கு தோணாது. யாருமே இப்படி கேட்காதீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களால் முடியும்னா முடியும், இல்லையே முடியும், எதுவுமே நினைக்கிறது எல்லாமே முடியுங்க. இங்கே எதுவும் முடியாததே கிடையவே கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வந்து சாதனை பண்ணலாம். இது எடுத்துக்காட்டாக என்ன கூட நினச்சிக்கோங்க, நானுமே 5 வியூஸ் 10 வியூஸு அந்த மாதிரி போயிடுந்தேன். எல்லா யூடியூபர்ஸும் கேளுங்க, இப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100K மேலே இருப்பாங்க, 500K வச்சுருப்பாங்க, கிட்டத்தட்ட 2 மில்லியன் 3 மில்லியன். ஏன் எடுத்துக்காட்டால் ஒரு தமிழ் சேனல் டாப் ஒன் சேனலாக கேட்டு பாருங்கள், அவரும் வந்து இந்த ஒரு அந்த 5 வியூஸ் 10 வியூஸ் 1 சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் இதுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அந்த 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கும்போது அந்த மகிழ்ச்சிங்கிறது வேறு லெவலில் இருக்குங்க ஒருத்தருக்கும். இதுதான் உங்களுக்கும் அந்த ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோ கொடுங்க, அது மட்டும் தான் சாதனை பண்ணணும், அது மட்டும் தான் சாதிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்டு, இது மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. கண்டினியூஸாக வியூஸே போடலங்க போகலங்கிறது கவலைப்படாதீங்க, வந்து சப்ஸ்கிரைபரே வரலங்கிறது கவலைப்படாதீங்க. வீடியோ கண்டிப்பாக கொடுங்க.
நீங்க ஒரு 500,000 வீடியோ கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கவலைப்படுங்க என்னடா இவ்வளவு வீடியோஸ் கொடுத்தோம் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வரல அப்படிங்கறது கவலைப்படலாம். அதுக்கான ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும், அந்த மிஸ்டேக்ஸையும் சரி பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இங்க வந்து யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு பெருசா கம்ப்யூட்டர்ஸ் தேவையில்லை, பெருசா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்ல, லைட்ஸ் தேவையில்ல. உங்களோட ஒரு மொபைல இருந்தா போதும், காட்டில் கரெக்டாக உட்காந்து கூட யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். யா அப்படி யாருமே ரன் பண்ணலையா? என்கிட்ட வந்து வெறும் சின்ன ஒரு மொபைல் தான் இருந்தது, இப்போ வந்து பெருசா என்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இந்த ஒரு என்னடா 1 lakh சப்ஸ்கிரைபர் வரப்போற 3 வருஷமா சேனல் வச்சுக்கிறேங்கிற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் நான் 2 bulb தான் மேலே எரியுது, அந்த 2 bulb அது பிற அந்த ஸ்க்ரீன் இது மட்டும் தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். பெருசா எதுவுமே என்கிட்ட கேமரா கூட இல்லை, மொபைல் தான் இது வரைக்குமே. எடிட்டிங்க்கு ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான், அந்த கவர்மெண்ட் லேப்டாப் எப்பயும் பழசம் மறக்காதீங்க, அதையும் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்கிற ஒரு முக்கியமான குறிப்புகள். இது யாருமே வந்து நான் என்னடா இந்த ஒரு வீடியோ லென்த்தாக போயிருக்கலாம், யாருமே இந்த ஒரு வீடியோவை அசால்ட்டாக நினைக்காதீங்க. இந்த ஒரு வீடியோங்கிறது ரொம்ப ரொம்ப பிகினர்ஸ் யூடியூபர்ஸுக்கு முக்கியமான ஒரு வீடியோ, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய டிப்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக யாரையும் கேட்காதீங்க, இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், சேனல் எதுக்காக சேல்ஸ் அப்படின்னு நான் போட்டிருந்தேன்னா அது ஒரு கிளிக் பைட் தான். நான் எதுக்காக வச்சேன்னா நிறைய யூடியூபர்ஸ் பார்ப்பீங்க, சேனல் சேல்ஸா ஏன் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் நிறைய சேனல்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு வீடியோ மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கிளிக் பைட் வச்சேன். ஸோ சாரி காய்ஸ், கிளிக் பைட்டுங்கிறது எப்படின்னா உங்களை ஏமாற்றி இந்த வீடியோவை பார்க்க வைக்கிறது தான், இதுதான் உண்மை. அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். தன்மையில் வச்சு தான் உங்களை ஏமாற்றி இந்த வீடியோக்குள்ளே மோஸ்ட்லி கொண்டு வந்தேன். ஸோ சாரி, அதுக்காக சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும், நிறைய பேத்துக்கு கண்டிப்பாக யாருக்கிட்டையும் போய் கேட்க வேணாம், ப்ரொமோஷன்ஸ் கேட்க வேணாம். நீங்களே சேனல் ரன் பண்ணால் நீங்களே பெரிய யூடியூபர் தான் நினச்சிக்கோங்க. ஓகே ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கோம், அதாவது இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், ரொம்ப பேச வேணாம். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் சாதனை பண்ணுவீங்க. யாராக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணுறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் சரி யூடியூப்பில் கண்டிப்பாக வந்து கேளுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனல் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சர்வீஸ் ரிலேட்டடாக வீடியோ போட்டு அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம், மறக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பை பை காய்ஸ்.